Hey Chingus, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Marry Me My Queen-ல எபிசோட் நம்பர் 3. லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவோட உடம்புல இருந்த மார்க்க பாத்துருவாங்க. அத கவனிக்கிற ஹீரோவும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படினே ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு எழுந்திருச்சு நிக்கறாங்களா. ஹீரோயின் கேக்குறாங்க, "உனக்கு இந்த பவுடர் என்னன்னு தெரியுதா?" "இது ட்ரேசிங் பவுடர். நானே கண்டுபிடிச்சேன். யாராச்சும் நான் கொடுத்த ரான்சம் மணி மேல கை வச்சாங்க அப்படினா அத அவங்களோட உடம்புல இந்த மார்க்க கிரியேட் பண்ணிடும். இப்போ இது உன்னோட உடம்புல இருக்கு அப்படினா நீதானே கிட்னாப்பர் கரெக்டா?" அப்படினு கேக்க ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு, "ஆமா, இப்ப அதனால என்ன?" அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. ஹீரோவோட பிஹேவியரை பார்த்து அசிஸ்டன்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அடுத்த செகண்டே ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு இழுத்து தன்னோட மடியில உட்கார வச்சிருக்காங்க. அந்த பக்கம் அசிஸ்டன்ட் உள்ள வந்தாச்சு. இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க, "எனக்கு தெரியும், எனக்கு பாய்சன் கொடுக்க வந்ததுல ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தங்க ஜெயில போயாச்சு, உன்னோட அங்கிள். இன்னொன்னு யாரு அப்படின்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். உன்னோட அசிஸ்டன்ட் தான். அவங்கள நான் என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அடுத்த செகண்டே ஹீரோயின் பதறி போயிட்டு, "ஏய், நான் உன்னை கூப்பிட்டது ரூம் கதவை மூடிட்டு போ அப்படின்றதுக்காக தான். ரூம் கதவை மூடிட்டு போ" அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட், "ஓகே ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு, "நீ நல்லா நடிக்கிறமா?" அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், "நீ மட்டும் என்ன, குறைஞ்சவனா? என்னை விட அதிகமா நீ தான் நடிக்கிறன்னு சொல்ல." ரெண்டு பேருமே மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, என்ன ஈஸியா ஒளிச்சு கட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின ஹீரோ பெட்ஷீட்டுக்குள்ள மடிச்சு சுத்தி கட்டி கட்டில போட்டுடுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, "நீ என்ன மிரட்டி கல்யாணம் பண்ண? இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட் வேண்டான்னு சொல்ற. உனக்கு அப்படி என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு." ஹீரோவும், "நீ ரொம்ப லக்கி, அதனாலதான் என்கிட்ட 30,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. உன்னோட ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் ஆசைப்பட்டேனே தவிர உன் மேல எந்த ஆசையும் படல. அதனால நீ கவலைப்படாத, நான் உன்னை தொட போறது கிடையாதுன்னு." உடனே ஹீரோயின் பயந்துட்டு, "அப்படின்னா என்னோட ராஜ்யத்தை என்கிட்ட இருந்து பிடுங்குறதுக்காக தான் நீ வந்திருக்கியான்னு." ஹீரோ ஹீரோயின் பயப்படுறத பார்த்தோடனே பக்கத்திலே படுத்துட்டு, "இப்போ எனக்கு உன்னோட ஹஸ்பண்ட தவிர வேற எந்த பொசிஷனும் தேவைப்படல. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப பாக்கலாம். இப்ப மூடிட்டு படுத்து தூங்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுக்கணும். அப்படின்னாதான் காலையில நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்கன்னு. ஹீரோயினும், "நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வாயை மூடிட்டு அமைதியா இருப்பேன். என்னோட இந்த பெட்ஷீட் சுத்தி இருக்கேன், இதை மட்டும் எடுத்து விடுன்னு." ஹீரோ, "முடியாது, நீ நாட்டியான பொண்ணா இருக்க. உன்னை வெளியில எடுத்தா எனக்கு தான் பிரச்சனை. அதனால அப்படியே படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், "டேய், நான் ஒரு இளவரசி, நான் ஒரு ராணி. அது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃப், உன்னால எப்படி எனக்கு இதை பண்ண முடியுதுன்னு" ஹீரோ முறைச்சு பாக்குறாங்களா. ஹீரோயினும், "சரி ஓகே சார், ஓகே ஓகே, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல அமைதியா தூங்கலாம். நான் இனி எதுவும் பேச மாட்டேன். குட் நைட்" அப்படின்னு சொல்ல ஹீரோவும், தூங்கு" அப்படின்னு தூங்கிடுறாங்க. இப்ப காலையில விழிஞ்சாச்சு. நம்ம ஹீரோயின் தூக்க கலக்கத்திலேயே அந்த பெட்ஷீட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியல. தூக்க கலக்கத்திலேயே ஹீரோ மேல கை போடுறாங்களா. ஹீரோ டக்குன்னு முடிச்சு பார்த்தா ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் முழிக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, ஹீரோ ஷை ஆயிட்டாங்கன்னு. இதை வச்சு கிண்டல் பண்ணலாமே, டீஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோட பக்கத்துல போயிட்டு, "என்ன ஹனி, நீங்க ரொம்ப ஷையா இருக்கீங்களோ? ஒருவேளை உங்களுக்கு இது மேல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதோ? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்ல ஹீரோ கண்ண கண்ண தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை அப்படியே பெட்ல பிடிச்சு தள்ளிட்டு அவங்களோட பேஸ் பக்கத்துல போயிட்டு, "நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா யார் டீச்சரா இருப்பாங்க அப்படின்றத உன்னால சொல்லவே முடியாது" அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா, "பாக்கதானே போறேன், நீ என்ன பண்ண போறேன்னு உன்னை எப்படி டீஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ ரொம்ப ஷையா ஃபீல் பண்றல, இரு இரு, இதை வச்சு உன்னை கவுக்குறேன்" அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட ரூம்ல இருக்கும் போது அசிஸ்டன்ட் வந்துட்டு பிளவர் கார்டனுக்கு உங்களை ஹீரோ கூப்பிடுறாங்கன்னு. ஹீரோயினும், "அவ எதுக்காக என்ன பிளவர் கார்டனுக்கு கூப்பிடுறான்? நேத்துக்கு நைட் அவ என்ன டச் கூட பண்ணல. அவனுக்கு தேவையானது ராஜாங்கம் மட்டும்தான். ஒருவேளை என்ன அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவன் மட்டும் கிங் ஆயிருவான். சோ அவனுக்கு ராஜாங்கம் கிடைச்சிரும். சோ என்ன அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுவானோ?" அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா பொண்ணு மாதிரி நிதானமா ஹீரோ கிட்ட போக, "ஹீரோவும், நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சுல. சோ நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல, இந்த கிளிப்ப நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்" அப்படின்னு கிஃப்ட் கொடுக்க நம்ம ஹீரோயினும், "நீயே என்னோட தலையில வச்சு விட" அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு குடுக்கற மாதிரி ஹீரோயினோட கழுத்திலே குத்தி கொலை பண்ணிட்டு, "கொலைக்காரன் வந்து ராணியை கொலை பண்ணிட்டு போயிட்டான்" அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோயின் துடு துடிச்சிட்டு, "இல்ல இல்ல, அவனுக்கு ராஜ்யம் தான் வேணும். சோ என்னவே கொலை பண்ணதான் போறான், கன்ஃபார்மா என்ன கொலை பண்ணதான் போறான். நான் கூட போக மாட்டேன், இருந்தாலும் போயாகணுமே. சரி, என்ன பண்ணலாம்?" அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பிளான போடுறாங்க. என்ன பிளான் பாத்தீங்கன்னா, போருக்கு போறவங்க எல்லாரும் கவச உடை போடுவாங்கல்ல, அதே மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்க போறாங்க.
ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் உனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு உடனே ஹீரோ ஹீரோயினை திருப்பி வச்சுட்டு ஹீரோயினோட ஹெல்மெட்டை சரியா போட்டு கொடுத்துட்டு சொல்றாங்க, நீ இந்த மாதிரி ஒழுங்கா போடல அப்படின்னா அரை நாள் தான் உயிரோடி இருப்ப, போர்க்காலத்துல கவசங்களை கரெக்டா போடுறது ரொம்ப அவசியம்னு. ஹீரோயினும் இப்ப கரெக்டா நீ போட்டு விட்டுருக்கிய அப்படின்னா நான் எவ்வளவு நாள் உயிரோடி இருப்பேன்னு. ஹீரோ ஒரு நாள் ஃபுல்லான்னு சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நான் உயிரோடி இருக்க முடியுமா, இது மாதிரி நான் போர்க்காலத்துல போய் நின்னா அப்படின்னு கேக்க, ஹீரோவும் காலம் ஃபுல்லா உயிரோடி இருக்கலாம் என் கூட இருந்தனா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும். இதே விஷயத்தையே யோசிச்சு யோசிச்சு போயிட்டு இருக்காங்களா, ஹீரோயின் கிட்ட ஒருவேளை ப்ரொபோஸ் பண்ணானோ, காலம் ஃபுல்லுக்கு நான் கூட இருந்தேன் அப்படின்னா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னானே, இது இன்டைரக்ட் ப்ரொபோஸ் தானே, ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இந்த ராஜ்யத்தை அடையணும் அப்படின்றது அவனோட ஆசையா இருக்காதோ, என்னமா இருக்கும் அவனோட மோட்டிவ், எதுக்காக என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணா அப்படின்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு குஜாலா போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அசிஸ்டன்ட் ஓடி வந்து, ஹீரோயின் ஹீரோயின் ஒரு பெரிய பிரச்சனைன்னு, ஹீரோவும் இவன் வேற ஒருத்தன், இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன், அதையும் இருக்க விட மாட்டானே, என்ன பிரச்சனை சொல்லி தொலை அப்படின்னு கேக்க, அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஹீரோ எல்லா மினிஸ்டர்ஸையுமே கூப்பிட்டு நீங்க கஜானால இருந்து காசு எடுத்தீங்கல்ல அதை சொல்லி கொடுத்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட திருப்பி வாங்க சொல்றாங்கன்னு. ஹீரோயினும் இவனா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போறாங்க. உன்னை யார் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்கிட்ட காசை திருப்பி கேட்க சொன்னது அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஏன் நீ கடன் வாங்கியிருக்க அப்படின்னா திருப்பி கொடுக்க கூடாதா, நீ திருப்பி கொடுக்கணும், அதனால அவங்க எல்லாரும் கேட்பாங்க அதுதான் கரெக்டானதுன்னு. ஹீரோயினும் காசைதான் கொள்ளக்காரங்க கொண்டு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி என்கிட்ட காசு இருக்கும்னு. ஹீரோவும் எனக்கு தெரியாது, நீ காசை கொடுத்துதான் ஆகணும், உனக்கு ஒண்ணும் இது கஷ்டமான வேலை கிடையாது, நீ ஒரு ராணி, உன்கிட்ட இல்லாத காசானு. ஹீரோயினும் ஆமா ஆமா கடன் வாங்கினது நான் தானே, அதனால நீ நல்லா பேசதான் செய்வ, என்கிட்ட எங்கடா காசு இருக்குன்னு. ஹீரோவும் அப்ப இந்த 3 வருஷமா நீ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தியே, காசு எங்க இருந்து வருது எங்க இருந்து போகுது இப்படி ஒண்ணுமே உனக்கு தெரியாதா, யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்கற அப்படின்றது கூடவா உனக்கு தெரியாது, எவ்வளவு காசு வருமானம் வருதுன்னு கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு கேக்க, ஹீரோயினும் காசு காசு ஒண்ணுமே நமக்கு தெரியாதே, நம்ம எங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, ஏய் கிட்னாப்பர் கிட்ட காசு இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, கிட்னாப்பர் கிட்ட இருந்து காசை எப்படி திரும்ப என்கிட்ட கொண்டு வர வைக்கிறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு. ஏன்னா நேரா இருக்கதே கிட்னாப்பர் தானே, இன்டைரக்டா ஹீரோயின் வான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை எப்படி கொண்டு வருவேன்னு கேட்க, ஹீரோயினும் எந்த பேங்க்லயுமே அந்த நோட்டு செல்லாது, அதுக்கான வழிய நான் பண்ணி வச்சிட்டேன், அதனால கிட்னாப்பர் என்கிட்ட அந்த நோட்டு கொண்டு வந்து தந்துதான் ஆகணும்னு. ஹீரோவும் கவலைப்படாதீங்க ராணியே, அந்த நோட்டை எந்த மாதிரி செல்ல வைக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், அதனால காசை கொடுக்கற வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு திரும்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவன் செஞ்சாலும் செய்வான், காசையுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான், நமக்கு இப்ப காசு வேணுமே அப்படின்னு ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட, ஹனி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், சோ நீயும் நானும் வேற வேற கிடையாது, அதே மாதிரி என்னோட கடனும் உன்னோட கடனும் வேற வேற கிடையாது, தயவு செஞ்சு அந்த மணியை திரும்ப தந்துரு, நீ கிட்னாப்பர் அப்படின்றத ஓவாயாலே ஒத்துக்கிட்ட, சோ அந்த காசை மட்டும் திருப்பி கொடுத்துடு, நான் இந்த கடனை அடைச்சிடுறேன்னு. ஆனா ஹீரோ கண்டுக்காம கையை தட்டி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு, நீ மட்டும் என் கையில தனியா கிடைச்ச அப்படின்னா உன் மூஞ்சிலே குத்தி குத்தி ரத்தம் வர வச்சிருவேண்டாம், நான் இப்ப எவ்வளவு கோபமா இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியாது அப்படின்னு செம்ம காண்ட்ல புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஸ்டடி ரூம்ல இருக்கும் போது, உனக்கு தண்ணி வேணுமா நானே ஊத்தி கொடுக்குறேன் அப்படின்னு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நீ தங்கி இருக்கிற ரூம் நல்ல ரூம் கிடையாது, நான் உன்னோட ரூமை அப்கிரேட் பண்ணிட்டேன், செகண்ட் பெரிய ரூம்ல நீ இருக்கலாம், எனக்கு அடுத்த பெரிய ரூமே அதுதான் அப்படின்னு அந்த ரூமே கொடுக்குறாங்க. அங்க ஹீரோ போயிருந்தோடனே உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்க, ஹீரோவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு. ஹீரோயினும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம்ல, எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னா நீ எனக்கு டவுரி கொடுக்கணும், அது உனக்கு ஞாபகம் இருக்கா, அதையாச்சும் கொடுடா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆல்ரெடி நான் உனக்கு டவுரி கொடுத்தாச்சு, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துரும்னு. ஹீரோயினும் அவாடா இவன் டவுரி அப்படின்ற பேர்ல காசு கொடுக்கறான், இதை கொடுத்து நான் எப்படியாவது கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் டவுரி வந்துருச்சுன்னு சொன்னோடனே ஹீரோயின் ஓடி போய் பாக்குறாங்களா, நிறைய டப்ப டப்ப டப்பவா இருக்கும், இவ்வளோ காசுகளா, இவ்வளோ கிஃப்டா, கண்டிப்பா இதுல நிறைய காசு இருக்கும், ஒன்னொடனே ஓபன் பண்ண அப்படின்னு ஓபன் பண்றாங்களா, உள்ள கத்தி வில் அம்பு இந்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க, எதுக்காக ஹீரோ இதை எனக்கு டவுரியா கொடுத்துருக்கான், ஒருவேளை என்ன பீஸ் பீஸா கட் பண்ணி கொலை பண்ண போறேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லியிருக்கானோ, அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கானோ, கடவுளே என்ன எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு அங்கே உட்காந்து குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன், ஹீரோவை என்னோட பேலஸ்க்கு வர சொல்ல அப்படின்னு அசிஸ்டனுக்கு ஆர்டர் போட்டு ஹீரோவை பேலஸ்க்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன
ஆடோட தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோயினும், நீ என்னோட ஹஸ்பண்ட், உன்னை இந்த மாதிரி பாத்துக்கிறது என்னோட கடமை அல்லவா, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோவும், உன்னோட கடமையோட சிக்க அளவே இல்லைதான் அப்படின்னு சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே டக்குன்னு பேச்சு வழக்குல, என்னோட கிஃப்ட் எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா, டவுரி பிடிச்சிருந்துச்சான்னு ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு போயிடுது. சாப்பாடா அவங்களோட தொண்டையில சிக்கிக்கிச்சு. ஹீரோயின் விழுங்க முடியாம கஷ்டப்படுறாங்களா, அதை பாக்குற அசிஸ்டனும், ஹீரோ அவளுக்கு மூச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ நீ அவளோட அசிஸ்டன் தானே, நீயே ஹெல்ப் பண்ணிக்கோன்னு. அசிஸ்டனும், நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் திரும்பி ஒரு முறை விடுறாங்க. அதனால அசிஸ்டனும், பிளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இவனை எப்படியாவது செடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. ஹீரோ பாக்குறாங்களா, ஹீரோ கேக்குறாங்க அந்த டவுரிக்கு மீனிங் என்னன்னு தெரியுமான்னு. ஹீரோயினும் கன்ஃபார்மா தெரியும், என்ன கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்காக அனுப்பினது தானே அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, அது வந்துட்டு நீ போர்க்களத்துல போராடி இருக்கல அதுக்கான மரியாதை செய்யற விதமா நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஆமா அப்படிதான், அதுக்கு இனி ஒரு மீனிங்கும் இருக்கு, நாங்க போர் செய்யும் போது 3000 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க, அவங்கள நீ மறக்கவே கூடாது, அவங்க கத்தினால அடிபட்டு செத்து போயிருக்காங்க, வில்லம்புனால செத்து போயிருக்காங்க, பசினால செத்து போயிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரையுமே நீ மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இறந்து போனவங்க அத்தனை பேரோட கத்தி அம்பு அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே உனக்கு நான் டௌரியா கொடுத்திருக்கேன், இந்த டௌரினாலதான் நீ இந்த ராஜ்யத்தை நிம்மதியா 3 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தேன்னு. ஹீரோயினுக்கு பக்குனாவது, அட பாவி, செத்தவங்களோட எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து டௌரியன் கொடுக்கறியடா அப்படின்னு டைரக்டாவே கேட்டுடுறாங்க. ஹீரோ சொல்றாங்க, எல்லா காசையுமே திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிரு, இல்லனா இதை விட அதிகமா டௌரி வரும்னு. ஹீரோயினுக்கு பக்குனாவது, இதை விட அதிகமா வருவான், இவன் கன்ஃபார்மா என்ன கொலை பண்ணதான் போறான், அதுக்காக தான் என்ன எப்படி மிரட்டுறான் அப்படின்னு யோசிச்சு அங்கிருந்து கொடுக்கணும்னு ஓடி போயிடுறாங்க. இப்ப வெளியில போகும்போது ஹீரோயினுக்கு ஒழுங்கா நடக்க கூட முடியல, 3000 இறந்த பேரோட கத்தி கடப்பார எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு டௌரியா தந்திருக்கான், இன்னும் வேணும்னா தாரேன்னு சொல்லிட்டு இருக்கான், இவனெல்லாம் என்ன பண்றது அப்படின்றத எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இவன் என்ன கொலை பண்ணிட்டு ராஜாவாகணும்னு ஆசைப்படுறான், என்ன பீஸ் பீஸா வெட்டி போட்டுருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டனும், இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு. ஹீரோயினும், இவனை ரெண்டாவது பாத்துக்கலாம், முதல்ல மினிஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய காசை பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இவன் கிட்ட தான் காசு இருக்குன்னு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏய் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. கன்ஃபார்மா ஹீரோவால அந்த அத்தனை காசையுமே தன்னோட ரூம்ல வச்சிருக்க முடியாது, கண்டிப்பா அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவகிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பான், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவளுக்கே தெரியாம அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவளோட ரூம்ல காசு இருக்கான்னு போயிட்டு பாரு, காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே அடுத்த செகண்டே நம்ம காவலாளிகள் கூட போயிட்டு அவளோட ரூம் சர்ச் பண்ற மாதிரி சர்ச் பண்ணி அந்த காசை எடுத்து அவளை தூக்கி ஜெயில போட்டுட்டான், அப்படியே ஹீரோவோட ஒட்டுமொத்த பலத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் எப்பவுமே ஜாலியான பொண்ணாச்சு, எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் கண்ணா மூஞ்சி விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அசிஸ்டன்ஸ் கூட. அப்ப நம்ம ஹீரோ நடுவுல வந்து நிக்கிறாங்க, ஹீரோயின் ஹீரோவை தொட்டுட்டு, இது யாரு, ஷார்ப்பான நோஸா இருக்கு, அழகான ஸ்மூத்தான ஸ்கின்னா இருக்கு, யாரா இருக்கும்னு. ஹீரோவும் கண்ணை திறந்து பார்த்தா தெரியும்னு சொல்ல, ஹீரோயின் கடகடன்னு கண்ணை திறந்து பார்த்துட்டு, நீயா, என்னோட ஹஸ்பண்ட், நீங்களா, வாங்க நீங்களும் என் கூட விளையாட வரீங்களான்னு. ஹீரோ சொல்றாங்க, தலை மேல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது உனக்கு, ஆனா உனக்கு இப்போ உட்காந்து விளையாடணுமான்னு. ஹீரோயினும், தலை மேல பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்காக தலையெல்லாம் வெட்டி போட முடியாது, விளையாடி ஜாலியா தான் நான் இருப்பேன்னு. ஹீரோவும், என்னவும் பண்ணு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. ஹீரோயினும், வாங்க அசிஸ்டன்ஸ், நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாத்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ரொம்ப கோவம் வந்துடும், இப்ப நீங்க ஆர்டர் போடுங்க, அவளைதான் கொலை பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்க ராஜாவாயிடலான்னு. ஹீரோவும், அமைதி அமைதி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நானே அமைதியா தானே இருக்கேன், விட்டு அப்படின்னு அந்த பொண்ணை அமைதி ஆக்கிடுறாங்க. இன்னும் ஹீரோ வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, நான் டெய்லி ஹீரோயின் என்னென்ன பண்ணுவா அப்படின்றத நோட்ஸ் எடுப்பேன், இன்னைக்கு ஹீரோயின் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாம குடிச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் தனியா அப்படின்னு கிண்டல் பண்ண, ஹீரோ முறைச்சு பாக்குறாங்களா, அசிஸ்டன்ட் கொடுக்கணும்னு எழுந்துருச்சு ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன் ஓடி வந்து சொல்றாங்க, எங்களால ஹீரோவோட அசிஸ்டனோட வீட்டுக்குள்ள போக முடியலன்னு. ஹீரோயினும், ஏன்னு கேட்க, ஹீரோயினோட அசிஸ்டனும், அவ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பக்காவா இருக்கா, பசங்க பொண்ணுங்க யாருன்னு பாக்குறது கிடையாது, எல்லாரையுமே வெளுத்து வாங்கிட்டா, சோ அவ பக்கத்துல கூட போக முடியலன்னு.
ஹீரோயினுக்கு ஷாக்கிங் ஆயிடுது. அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பெஸ்டா இருக்கா அப்படின்னா அவளோட வேற ஏதாவது ஒரு வீக்னஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏ அவ நல்லா கோவப்படுவா, அவளோட கோபத்தை மட்டும் தூண்டி விட்டாலே போதும் அவ ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவா, அதை வச்சு நம்ம அவளை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அதே மாதிரி பண்ண அப்படின்னு க்ளூ கொடுக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட அசிஸ்டன்ட் சேர்ந்துட்டு வெளியில போக கிளம்பி நிக்கிறாங்களா. ஹீரோவும் எங்க போற இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுட்டு எங்க உல்லாசமா போயிட்டு இருக்கேன்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஹீரோயின் இன்னைக்கு ஒரு ஷோ பாக்குறதுக்காக போறாங்கன்னு ஹீரோவும் வேலை எதுவுமே முடியலையா, அப்புறம் எதுக்காக நீ போறேன்னு ஹீரோயினும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன், எனக்கும் ரிலாக்ஸேஷன்லாம் தேவை, சோ நான் ரிலாக்ஸ் பண்றதுக்காக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்று ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்றதுக்காக ராக்கெட் விடுறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இந்த ராக்கெட்டை விட்டுறது ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான், அவ ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்றதுக்காக தான் ராக்கெட்டை விட்டுருக்கா. அப்படின்னா அவ இந்த பேலஸ்குள்ள வந்திருக்கா, என்னோட இடத்துக்குள்ள அவ நுழைஞ்சிட்டா, இதை வச்சு அவளை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோ இன்னைக்கு வாழ வேடிக்கையெல்லாம் நடத்துறாங்க போல, சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு ஷோ பார்க்கணும் பாய் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள எதுக்காக என்னோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு சிக்னல் கொடுக்கறா, என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அசிஸ்டன்டும் எந்த பக்கம் இருந்து அந்த சிக்னல் போயிருக்கும் அப்படின்றத கரெக்டா கெஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஓடி வந்து கண்டிப்பா ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துல தான் இருக்கணும், அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆனா நம்ம அவளை தான் தேடுறோம் அப்படின்றது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு யோசிச்சு பாத்தியா லேட் ஆயிடுச்சு நம்மளால ஷோக்கு போக முடியல எல்லாமே ஹீரோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா கேவலப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் என்ன மனுஷனா, அவன் கூட எல்லாம் யாராச்சும் இருப்பாங்களா, அவனுக்கு விளையாட கூட தெரியல, பேச பாத்தியா உருன்னு எப்பவும் குரங்கு பொம்மை மாதிரி வச்சுட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு ஹீரோவை பயங்கரமா திட்டி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோவை திட்டினா அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணால தாங்க முடியாது. சோ அவன் வெளியில வருவா, அப்ப கரெக்டா இவ என்னோட பேலஸ்குள்ளேயே என்னோட அனுமதி இல்லாம நுழைஞ்சிட்டா அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு அவளோட இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணி காசு எடுக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த பிளானையே போட்டிருந்திருப்பாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே அவளுக்கு கோவம் வந்துடுமா, அதனால அவ கத்தி எடுத்துட்டு ஹீரோயின கொலை பண்றதுக்காக ஓடி வரா. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க, ஆனா நல்ல வேலையா ஹீரோ அந்த கத்தியை எடுத்து விட்டுடுறாங்க, ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயினும் பாரு பாரு உன்னோட அசிஸ்டன்ட் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா, யாரு உன்னை அனுப்பினது சொல்லுடி அப்படின்னு. அந்த பொண்ணும் என்ன யாரும் அனுப்பல நானா தான் வந்தேன், நீ ஹீரோவை எவ்வளவுதான் ஹிமுலேட் பண்ணிட்டு இருப்ப அதை நான் எப்படி பாத்துட்டு இருப்பேன், அதனால தான் ஒண்ணு நான் இன்னைக்கு கொல்ல போறேன் அப்படின்னு மறுபடியும் கத்தி எடுக்கிறாளா. ஹீரோயினும் பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க அசிஸ்டன்ட்ஸ் ஓடி வாங்க, நீங்க எல்லாரும் பாத்தீங்க தானே இவ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றான்னு. எல்லாரும் ஆமா ஆமா இவ இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா, அதனால அவளை நம்ம அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேல பழிய தூக்கி போடுறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் இவ கூட தனியா பேசிட்டு வரேன் அப்படின்னு அசிஸ்டன்ட தனியா பேசுறதுக்காக அவங்களோட ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் எப்படி சும்மா இருப்பாங்க, இவ என்னையே கொலை பண்ண வந்திருக்கா நான் இவளை பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு லைட்டா தூண்டி விட்டா இவ என் உயிரே எடுத்துருவா போல இருக்கே, இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் அசிஸ்டன்டும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறதுக்காக போறாங்களா. ரூமுக்குள்ள ஹீரோ கேக்குறாங்க உனக்கு அறிவே இல்லையா, அவதான் உன்னை தூண்டி விட்டுட்டு இருக்கா அப்படின்றது உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக நீ அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை எனக்கு நீங்க தலையை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, நான் அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன், அவளுக்கு எவ்வளவு தைரியம் உங்களை பத்தி அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா, நீங்க மட்டும் அவளை கொண்டுட்டீங்க அப்படின்னா ராஜாவாயிடுவீங்கல்ல, நானே அவளை கொலை பண்றேன் உங்க மேல எந்த பழியும் வர வேண்டாம் நீங்க ராஜாவாயிடுங்கன்னு. ஆனா வெளியில ஹீரோயின்க்கு இது எதுவுமே கேட்கல, இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக இன்னும் பக்கத்துல போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் ராஜ்யம் வேண்டாம், நான் ராஜாவாகணும் அப்படின்றதுக்காக இங்க வரல, பதவியில இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடும், ஹீரோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்தானா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான் அப்படின்னா அவன் என்ன கொலை பண்ண வரல அப்படின்னா அவன் என்ன லைக் பண்ணிருக்கான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவன் பொசசிவ் ஆயிருக்கான், என்ன வெளியில போக கூடாது அப்படின்னு சொன்னது அவனோட பொசசிவ்னால, நான் எல்லாரும் கூடயுமே விளையாடிட்டு இருக்கும் போது வந்து தடுத்து நிறுத்தினதும் அவனோட பொசசிவ்னால, அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்களே ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிறாங்களா. அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நான் இப்ப கனவு கண்டுட்டு இருக்கேனா என்ன, நிஜமாவே இதெல்லாம் நடக்குது தானே, நான் கேட்டதெல்லாம் உண்மைதானேன்னு அசிஸ்டன்ட்க்கு ஒண்ணும் புரியல. ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயினும் என்னோட தலையில ஓங்கி கொட்டு பலமா கொட்டு, நீங்க நடக்கிறது கனவு இல்ல நிஜம்தான் அப்படின்றது எனக்கு தெரியணும்னு. அசிஸ்டனும் என்ன ஹீரோயின் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினால பொறுக்க முடியல, அதனால அசிஸ்டனோட காதை திருகிறாங்களா, அசிஸ்டன் வலியில துடிக்கிறாங்க. ஹீரோயின்
பையனும் உனக்கு வலிக்குது தானே அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் உண்மை தானே. ஹீரோவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவன் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு ராஜ்யம் தேவை கிடையாது, நான் தான் வேணும் அப்படின்னு கனவு கொட்டையை கட்டிட்டு இப்போ எனக்கு ஹீரோவோட சீக்ரெட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு ஹாப்பியா திரும்பி நடக்கிறாங்களா. அப்போ ஹீரோ மேல மோதிடுறாங்க. என்ன பத்தின என்ன சீக்ரெட் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. எங்க சென்டர்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தன்னை பிடிச்சதுனாலதான், தன்னை லவ் பண்ணதுனாலதான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையா இருக்குமோ இல்லைன்னா பொய்யா இருக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயின் இனி செம்ம காமெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.